రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహ నితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్ముకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగి వాహ భక్తాంఘ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువళి దినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం అమర్వినియవన్పురుణలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் எண்டை சடகோ கண் பாதங்கள் யாமுடைய பற்று எந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் தொடகோ கண் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலி மதுளரங்கர் பண்புகழ் மேலான்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தலையாகித் தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேதிராடப்பீந்து சத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே சகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சக்தாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த காரக்ரமாத் வியாபுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தா மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం షఠారి నామానమహం ప్రపద్యే. திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்று சொல்லும் கருவுடை தேவில்களெல்லாம் கடல் வண்ணன் கோயினே என்னும் விரிவிலும் வீழ்விலுமோவாள் கண்ணன் கடல்கள் விரும்புமே. நாயிகா பாவத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ நம்மாழ்வார் நம்முடைய தாயார் பாசுரமாக சொல்லக்கூடிய பாசுரங்கள். தாயார் சொல்லுகிறாள், என்னுடைய பெண்ணானவள் எம்பெருமானோடு சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை எல்லாம் பார்க்கும் போது மோகித்து கிடக்கிறாள். எம்பெருமானை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாள். எம்பெருமானுடைய வியோகத்திலே சம்பந்தம் இல்லாத வஸ்தையும் பெருமாளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறாள் என்பதாக தாயார் சொல்லுகிறார். இப்பொழுது இந்த பாசுரம் எட்டாவது பாசுரம், திருவுடை மன்னரை காணில் என்கிற பாசுரம். நல்ல ஐஸ்வர்யத்தோடு கூடியிருக்கக்கூடிய ராஜாக்களை பார்த்தால் என் பெண் நான் திருமாலை கண்டேனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நல்ல அழகான பதார்த்தங்கள், அதாவது நீல மேகத்தையோ இல்ல காயாம் பூவையோ குவளைகளையோ இதையெல்லாம் பார்த்தால் உலகளந்தான் என்று சொல்லி துள்ளி கொண்டிருப்பாள். அது மட்டுமல்ல, ஏதேனும் ஒரு கோயிலை பார்த்தால்
உள்ளே ஒரு தெய்வம் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை பார்த்தால் கடல்வண்ணன் கோயிலே இது என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பார். இப்படியாக இவள் தேவாலயத்திலே புகுந்து பார்த்து அங்கே கிருஷ்ணன் இல்லை என்பதாக தெரிந்து இயங்கி நிற்பாள் சில சமயம், அத்தாலே மோகித்து விழுவாள் சில சமயம். அப்படி இயங்கி நின்றாலும் சரி, கிருஷ்ணன் இல்லையே என்று மோகித்து விழுந்தாலும் சரி, இவள் ஓயவே மாட்டாள். கண்ணனுடைய கடல்களையே, கண்ணனுடைய திருவடிகளையே ஆதரித்துக் கொண்டிருப்பாள் என்பதாக அர்த்தம். திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் ராஜாக்கள் அப்படின்னாலே திரு உடையவர்கள், ஸ்ரீ உடையவர்கள், ஸ்ரீமான்களான அந்த ராஜாக்களை பார்த்தால் நான் திருமாலை பார்த்தேனே, எம்பெருமான் தானே ஸ்ரீமான், இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் என்பது எம்பெருமானுக்கு அல்லது வேறு யாருக்கும் கூடாது, ஆகையால் வேற யாருக்கும் இருக்காது. ஆகையால் இதோ போகிறானே ராஜா, இவன் சாக்ஷாத் எம்பெருமான் தான், சாக்ஷாத் ஸ்ரீயப்பதி தான் என்பதாக நினைத்து திருமாலை கண்டேனே என்பதாக இவள் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று அர்த்தம். உலகத்திலேயே திரு இருக்கக்கூடிய பொருள்கள், அதாவது உயர்ந்த பெருமை இருக்கக்கூடிய பொருள்கள் எதுவானாலும் அதில் எம்பெருமானுடைய அம்சம் கலந்திருக்கும் என்பதாக சொல்வதுண்டு. எத்யத் விபூதிமத் தத்துவம் ஸ்ரீமது உத்திதமேவா தத்ததேவ அவகச்ச துவம் மம தேஜோம்ச சம்பவம் என்பதாக பகவத்கீதையிலே கண்ணன் சொன்னான். ஸ்ரீமது உத்திதம், எது எது உயர்ந்த பொருளாக இருக்கோ அதில் எம்பெருமானுடைய அம்சம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். மற்ற மரம் மாதிரி இல்லை, அரச மரம், அரச மரத்துக்கு ஏதோ பெருமை இருக்குன்னு தெரிகிறதோ இல்லையோ, அப்போ அதில் எம்பெருமானுடைய அம்சம் இருக்கு, அங்கங்க அந்த அம்சத்தை நம்ம பார்க்கலாம் என்பதாக சொன்னார். அதே போல இங்கே சாதாரண மனுஷர்கள் போல இல்லை, திருவுடை மன்னர்கள் அப்படின்னா நல்ல ராஜாக்கள், தலையில கிரீட்டத்தோடையும் பீதாம்பரத்தோடையும் வேறு பல ஆபரணங்களோடையும் பின்னாடி சிலர் பின் தொடர ராஜாக்கள் போனால் இப்படியெல்லாம் போகக்கூடியவன் சிவப்பதியான எம்பெருமான் தானே என்று நினைத்து திருமாலை கண்டேனே என்று சொல்வாளாம். அழகாக இங்கே இருக்கக்கூடிய பாசுரங்களிலே எல்லாம் ஸ்ரீ நாதமுனியுடைய விருத்தாந்தத்தை சொல்வதுண்டு. ஸ்ரீமன் நாதமுனிகள் நம்மாழ்வாருக்கு சமமாக யோக திசையிலே எழுந்திருந்தவர், கண்ணனை யோகத்திலே நேரடியாக பார்த்தவர். அவர் ஒரு சமயம் யோகத்திலே இருந்தபோது சோழ தேசத்து அரசனானவன் அங்கே பெருமாளை சேவிக்க வந்தார். சேவித்து விட்டு இவரையும் சேவித்தான். இவர் யோகத்தில் இருக்கிறபடினால இவரை அவன் தொந்தரவு பண்ணவில்லை, சேவிச்சுட்டு போயிட்டான். அவன் திரும்பி போகும்போது இவருக்கு யோகம் கலைந்தது. அந்த அரசனை பார்த்த உடனேயே திருமாலை பார்த்தேன் என்பதாக நினைத்து விட்டார். நினைத்து விட்டு அவன் பின்னாடியே இவரும் போக ஆரம்பித்தார். இப்படி அவன் தேரிலே ஏறி நிற்கும் போது சர்வேஸ்வரன் தேரிலே ஏறுவது போல இவர் நினைத்தார். ஒரு கதையிலே சொல்வதுண்டு, இவர் தோளிலேயே கை வைத்து அவன் ஏறிவிட்டான் என்பதாக சொல்வதுண்டு. அப்புறம் இருந்து அபராத க்ஷாபனம் பண்ணிட்டான் என்பதா, ஏன் இப்படி பண்ணலாமான்னு கேட்டானா, நான் சக்கரவர்த்தி திருமகன்னானே நினைத்தேன் அப்படின்னாராம். அதான் திருவுடை மன்னரை, பொதுவாக ராஜானாலே எம்பெருமானுடைய அம்சம் உண்டு, விஷ்ணு என்று சொல்வதா சொல்வார்கள். ராஜானா ரக்ஷணம் பண்ணுபவன், விஷ்ணுவுடைய அம்சம் இருந்தால்தான் ரக்ஷணம் பண்ண முடியும், கேட்டால் ரக்ஷணம் பண்ண முடியாது. அதனால ராஜாவை பார்த்து விஷ்ணுவுடைய அம்சம் உடையவன் அப்படின்னு சொல்றதாகவும் உண்டு. பல ராஜாக்களாக பெருமாள் அவதாரம், ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தோம்னா ரிஷபதேவர் அப்படின்னு ஒரு ராஜா அவதாரம் இருந்தார், பிருத்து மகாராஜர் அப்படின்னு ராஜா இருந்தார். இவர்களாக எம்பெருமான் தான் அவதாரம் பண்ணான்னு வரும். அப்படி இருக்கும்போது விசேஷமான ஒரு ராஜா அவதாரம் தான் வச்சுக்கோங்க, திருவுடை மன்னராகவே இருந்தான் வச்சுக்கோங்க. அவ திருமாலை கண்டேன் அப்படின்னு இவர் சொல்றார். குருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்று துள்ளும், நல்ல ரூபத்தோடு இருக்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள், அது எதை பார்த்தாலும் சரி உலகளந்தான் என்று சொல்லுவார். அந்த எம்பெருமான் அதாவது அழகா சொல்ற சில உதாரணங்கள் சொல்ற,
அழகிய நீல மேகங்கள், கூளைகள், காயாமலர்கள், கடல் இன்னும் இவத்தை காணில் உலகளந்தான் என்று சொல்லும் அப்படிங்கிற அழகான நீல மேகம் பார்த்தா ஆனந்தமா இருக்கும். அதுக்கு சமம் எதுவும், அந்த அழகுக்கு சமம் எதுவும் கிடையாது. அது மாதிரி குவளைப்பூ, காயாப்பூ இதெல்லாம் கருப்பாக அழகாக இருக்கும். கடல் கேட்கவே வேண்டாம், பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஆக உருவுடை வண்ணங்கள் காணும் நல்ல ரூபத்தோடு கூடிய அப்படின்னு சிலதை எடுக்கிறேன் உதாரணமா. இது எல்லாமே கருப்பா இருக்கக்கூடியது. எம்பெருமான் கருத்த உருவத்தில் இருக்கிறபடினாலே பிரகரண ஔசித்யாது நீல வர்ணயுக்த பதார்த்தங்கள் இந்த பிரகரணத்துக்கு சேரும்படி கருத்ததான பதார்த்தங்களை சொல்றார் அப்படின்னு சாட்சா சுவாமி சொல்லியிருக்க. திருவிக்கிரமம் என்று சம்பிரமியான் இருக்கும் நெய்யமும் மாம்ச சக்கருடையத்துவம் ஆகிற இவ்வளவு சாதுருஷ்யத்தை கொண்டு மேகாதிகளை அனாலோசித விசேஷமாக எல்லா அறுத்தலையிலும் திருவடிகளை வைத்த திருவிக்கிரமனாக பிரமிக்கினாள் என்றபடி உலகளந்தான் அப்படின்னு சொல்றாளாம். ஏங்க உலகளந்தான் ஞாபகம் வருவானே அப்படின்னு கேட்டா, எல்லார் தலையிலும் திருவடிகளை வைத்த திருவிக்கிரமன். மேகம் எப்படி எல்லாருக்கும் மழை பொழிகிறதோ அது மாதிரி எல்லாருக்கும் கருணையாக அவர் சிறசிலே தன் தலை தன் அவர் தன் திருவடிகளை எடுத்து வைத்தவன் திருவிக்கிரம பெருமான். யாராவது கேட்டாளா, நாங்க கேட்டோமா எங்க தலையில திருவடி வைக்கணும் அப்படின்னு? ஒண்ணும் இல்லை, அனாலோசித விசேஷமாக அப்படின்னு. அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா அப்படின்னு கத்தியத்துல சொல்ற விசேஷம் பார்க்க மாட்டான். அனுகிரகம் பண்ணணும்னா யாரா இருந்தாலும் அனுகிரகம் தான், இவருக்கு பண்ணலாம் இவருக்கு பண்ணக்கூடாது. பட்சபாதங்கள் லோகத்துல நம்ம பார்த்திருக்கோம், ஆனா எம்பெருமான் கிட்ட அது கிடையாதா? அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா, ஒரு விசேஷமும் பார்க்காமல் எல்லாருக்கும் சரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதை திருவிக்கிரமாவதாரத்திலே நாம் அழகாக பார்த்தோம், மேகங்கள் போலே இருக்கக்கூடிய. அதனால உருவடை வண்ணங்கள் காலில் உலகளந்தான் என்று துள்ளும் துள்ளும் அப்படின்னா பிரமிச்சு சந்தோஷப்பட்டு கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். கருவுடை மேகங்கள் தான் கருவுடை தேவில்களெல்லாம் கடல் வண்ணன் கோயிலே என்றும். தேவில் தேனா தேவு, தேவுனா தேவதை, இல் அப்படின்னா தேவதை இருக்கக்கூடிய இடம், தேவில்னா கோயில் அர்த்தம். கோயிலும் அதனால்தான் இருக்குது, கோ அப்படின்னா சுவாமின்னு அர்த்தம், இல்னா கிரகம் வீடுன்னு அர்த்தம், சுவாமி இருக்கக்கூடிய வீடு அதனால்தான் கோயில் அப்படின்னு பெயர். அதைத்தான் தேவில் அப்படிங்கிற ஏதோ ஒரு சுவாமி இருக்கக்கூடிய இடம். கோயில் அப்படின்னா பெருமாளுடைய கோயில் மாதிரி பல கோயில் இருக்க முடியும். அது மாதிரி கருவுடை தேவில் உள்ளுக்குள்ள ஏதோ கர்ப்பத்துல ஏதோ ஒரு தெய்வம், அந்த தெய்வத்தை ஒரு கோயில் அப்படின்னா அதுல கர்ப்பகிரகம்னு ஒண்ணு இருக்கும். அந்த கர்ப்பகிரகத்துக்கு உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கான், கர்ப்பகிரகத்திலே குழந்தைய வச்சுட்டு இருக்கா மாதிரி உள்ளுக்குள்ளே பெருமாளை வச்சுட்டு இருக்கான் அந்த கோயில். அதனால அப்படி இருக்கக்கூடிய கருவுடை தேவில் ஒரு தேவதையோடு இருக்கக்கூடிய ஒரு கோயில். அதை பார்த்தா கடல் வண்ணன் கோயிலே இன்னும், இது கடல் வண்ணன் எம்பெருமானுடைய கோயில் அப்படின்னு சொல்றாளா. அப்போ ஏதோ ஒரு தேவதான கருவுடை தேவில்கள் எல்லாம் தேவாலயங்கள் எல்லாவற்றையும் ஆசிரியதற்கு சமுத்திரம் போலே சிரமகரமான வர்ணத்தை உடையவனான கிருஷ்ணனுடைய கோயில் என்ன நிற்கும் அப்படின்னா, என்ன கிருஷ்ணனுடைய கோயில்ங்கிறார். இங்க கடல் வண்ணன் பதத்தை போட்டிருக்க, கடல் வண்ணன் அப்படின்னா அர்த்தம் கடல் எப்படி எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்டிருக்கும், கடல் ஆசிரியச்சு நிறைய இருக்கு, சிரமத்தை போக்கக்கூடியதாக ஆமை முதலை மீன் முதலான அநேக விதமான ஜீவராசிகள், எத்தனையோ விதமான ஸ்தாவரங்கள், எத்தனையோ விதமான மலைகள், எத்தனையோ விதமான ரத்னங்கள், இது எல்லாம் இருக்கக்கூடிய இடம் கடல். நம்ம என்ன நினைக்கிறோம், கரையில நிறைய இருக்கு கடல்ல குறைவா இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் கரையில எத்தனை விதமான ஜீவராசிகள் என்ன உண்டோ அது மொத்தம் அதே மாதிரி கடல்லையும் உண்டு. கரையில எத்தனை ஆச்சரியம் உண்டோ அது மாதிரி கடலுக்குள்ளயும் அத்தனை ஆச்சரியம் உண்மையில பார்த்தோம்னா அது ஒரு ஆச்சரியமான இது கடல்ங்கிறது. அப்போ அப்படி எல்லாவற்றையும் தன்னுக்குள்ளே தனக்குள்ளே வைத்து ரட்சிக்கக்கூடியது கடல். இந்த கடல்ல இருக்கிற ஜந்துல பாதி ஜந்து வெளியில வந்தா நிற்காது, மீன் இருக்கு
கடல் விட்டு வெளியில வந்தா மீன் இருக்காது, உயிர் பிழைக்காது. அந்த மாதிரி பகவான் என்ன பண்றாலும் எல்லாரையும் தனக்குள்ளே வச்சு ரட்சிக்கிறான். அதனால பெருமாளுக்கு கடல் வண்ணன் அப்படின்னு பெயர். அப்படி தனக்குள்ளே ரட்சிக்கக்கூடிய எம்பெருமானுடைய கோயில் தான் இது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். கடல் வண்ணன் சமகரமான வர்ணத்தை உடையவனான கிருஷ்ணனுடைய கோயில் என்ன நிற்கும் அப்படிங்கிற கருவுடை தேவில்களெல்லாம் கடல் வண்ணன் கோயிலே என்னும் வெருவிலும் வீழ்விலும் ஓவா கண்ணன் கடல்கள் விரும்புமே. இவள் வெருவிலும்னா பயப்படும் நிலையிலும், வீழ்விலும் அப்படின்னா பயப்பட்டு மயங்கி இருக்கக்கூடிய நிலையிலும் அப்படின்னு அர்த்தம். எந்த நிலையிலும் ஆனாலும் சரி கண்ணன் கடல்கள் விரும்புமே, கண்ணனுடைய திருடிகளையே ஆசைப்படுகிறாள். இங்க பயப்படும் போலும் அப்படின்னா இயங்குகிற போதும் அப்படின்னு அர்த்தம். சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார், அந்த தேவாலயத்திலே புகுந்து பார்த்து அந்த பிரதிமைகள் கிருஷ்ணன் அன்றிக்கே ஒழிய கண்டு தான் இயங்குகிற போதும் அத்தால் மோகித்து விழுகிற போதும் ஓயமாட்டாள். அது பிள்ளானும் சாதிக்கிறார், அங்கே போய் புக்கு அவனன்றியே உழுந்தவாறே இயங்கி விழும் அப்படின்னு. கருடை தேவில்கள் எல்லாம் கடல் வண்ணன் கோயிலே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்புறம் அங்க போய் பாக்குற உள்ள பார்த்தா கடல் வண்ணன் எம்பெருமான் இல்லை, எம்பெருமானுக்காக இயங்குகிறாளாம், அதுதான் வெறுவிலும். எம்பெருமான் வரல இல்லையா, அதனால மயங்கி விழுகிறாளாம், அதான் வீழ்விலும். வெறுவிலும் வீழ்விலும் ரெண்டுலையும் ஓயமாட்டாள். ரெண்டு நிலையிலையும் கண்ணனுடைய திருவடிகளையே அவள் விரும்பிக் கொண்டு ஆதரித்துக் கொண்டு இருக்கிறாள். வெறுவிலும் வீழ்விலும் ஓவா ஓவாள் கண்ணன் கடல்கள் விரும்புமே, கண்ணனுடைய திருவடிகளையே ஆசைப்படுகிறாள். இப்போ மறுபடியும் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய சரித்திரம். நாதமுனிகள் மேகங்களை எல்லாம் பார்த்து 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 இதெல்லாம் கண்ணனுடைய ரூபம் என்பதாக நினைத்தார். ஒரு சமயம் என்ன ஆயிற்று, ஒரு அழகான ஒரு சரித்திரம். நாதமுனிகளுடைய பெண் பிள்ளையானவர் நாதமுனிகள் கிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொன்னார், நம் அகத்திலே இரண்டு வில்லிகளும் ஒரு பெண்ணும் ஒரு குரங்குமாக வந்து புகுந்தார்கள் அப்படின்னா. தெரியும், ரெண்டு வில்லிகள், வில்லிகள் கையில வில்லு வச்சிருந்துக்கோ ரெண்டு பேர், ஒரு பெண் ஒருத்தி ஒரு குரங்கு ஒண்ணு, எல்லாம் ஆத்துக்குள்ள வந்துட்டு போச்சு அப்படின்னா. உடனே நாதமுனிகள் என்ன பண்ணிட்டார், வேற யாரோ என்னவோ அப்படியே யார் வந்தா என்ன கேட்கல, இரண்டு வில்லி ஒரு பெண் ஒரு குரங்கு அப்படின்னா ராமலக்ஷ்மணன் சீதா பிராட்டி ஆஞ்சநேயர் அப்படின்னு நினைச்சுட்டார். உடனே எங்க வந்தாருன்னா, இங்க வந்தாருன்னா எங்க இருக்கா அப்படின்னு அவ போன வழியை சொன்னா, சரி அந்த இடத்துக்கு குறைஞ்சிட்டு வேகமா போற. பின்தொடர்ந்து ராம தியானத்திலேயே ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு அவன் எங்க இருக்கான், இந்த பக்கம் போனா இந்த பக்கம் போனா இந்த பக்கம் போனானா இந்த பக்கம் போனானா அப்படின்னு ஒருத்த ஒருத்தையா கேட்கறான். ஏதோ ரெண்டு வில்லிகள் போனாலுமே இந்த பக்கம் போனாலும் ரெண்டு வெள்ளிகளை பார்த்தவர்கள் உண்டோ அப்படின்னு கேட்டுண்டு அப்படியே காட்டுக்குள்ளேயே அவர் போயிட்டாரா அப்படின்னு. அப்படி திருவுடை மன்னரை காலில் திருமாலை கண்டேனே இன்னும் அப்படின்னு சொல்ற மாதிரி, இங்கே எதை பார்த்தாலும் ஸ்ரீ ராமபிரானுடைய நினைவு, ஸ்ரீ கண்ணனுடைய நினைவு புரிகிறந்தவர் சீமன் நாகமுனிவர். அதே மாதிரி கருவடை தேவில்கள் எல்லாம் கடல் வண்ணன் கோயிலே என்னும் துரகேன்னு பார்த்து ஒரு ஜெயின கோயில காமிச்சு இது பெருமாள் கோயில் அப்படின்னா உடனே கீழ் விழுந்துட்டான், நமஸ்காரம் பண்ணான், கீழ் வந்து தண்டம் சமர்ப்பிச்சான். பரிகாசத்தோடு கூட இது பெருமாள் கோயில் இல்லை, நாங்க பரிகாசத்துக்கு சொன்னோம் அப்படின்னா விழுந்தவா விழுந்துக்கவே இல்லை, மோகிச்சு போயிட்டான். இவர் போய் சேவி பயந்து போயிட்டாவா, இல்லை விழுந்துவா எழுந்துக்கிறேன்னா பெருமாள் கோயில் இல்லாத கோயிலை செய்தி சுட்டவன் கீழ் வந்துட்டான். அதான் வெறுவிலும் வீழ்விலும் ஓவாள் கண்ணன் கடல்கள், இப்படி பாகவதர்கள் இருந்த பிரகாரத்தை வியாக்கியானங்கள் எடுத்து சொல்லுங்க. அதனால கண்ணன் கடல்கள் எப்பவுமே ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னா. அடுத்த பாசுரம், விரும்பி பகவரைக்கானில் வியலிடம் உண்டானே என்னும் கரும் பெருமேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏற பறக்கும்
பெரும்புல ஆணிரை காணில் பிரானுளன் என்று பின் செல்லும் அரும்பெறல் பெண்ணினை மாயோன் அலற்றி அயற்பிக்கின்றானே. நல்ல பாகவதர்களான சன்னியாசிகளை பார்த்தால் இந்த பூமியெல்லாம் ஒரு காலத்திலே உண்டு, வாயினாலே உண்டு, திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கொடுத்த எம்பெருமானே இவர் என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பார். கரியதான பெரியதான மேகங்களை எல்லாம் பார்த்தால் கண்ணன் என்று நினைத்து அந்த மேகங்களை பிடிக்க மேலே பறப்பார். அது மட்டுமல்ல, நல்ல காணக்கூடியதான பசுமாட்டு கூட்டம், பசு மந்தை, அந்த பசு மந்தையை பார்த்தால் கண்ணன் இருக்கிறான், எப்போ பசுமந்தை இருக்கோ அப்ப கட்டாயம் கண்ணன் இருக்கான் அப்படிங்கிறதாக நினைச்சிட்டு அந்த பசுமந்தை பின்னாடியே போயின்னு இருப்பார். இப்படி என்னுடைய பெண் இருக்கிறாளே, நான் என்ன தபஸ் பண்ணேனோ இப்படிப்பட்ட ஒரு பெண் எனக்கு கிடைத்திருக்கிறாள். இந்த பெண்ணை ஆச்சரியமான எம்பெருமான் என்ன பண்ண போகிறான், இவளை அலற்றி அயற்பிக்கின்றான். இப்படியெல்லாம் கண்ணன் 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 என்று ஓயாமல் பேசும்படி பண்ணி அவள் மோகிக்கும்படி பண்ணி நிற்கிறானே இந்த கண்ணன் என்பதாக இந்த பாசுரத்தக்கர்த்தா. விரும்பி பகவரை காணில் வியலிடம் உண்டானே என்றும், வியலிடம் உண்டான்னா பெருமான், வியல்னா விஸ்தாரமான, இடம்னா பூமி, விஸ்தாரமான பூமியை உண்டவன், பிரளய காலத்திலே திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தவன் என்பதாக அர்த்தம். அது மாதிரி விரும்பி பகவரை, பகவர்ங்கிறது பகவர் அப்படிங்கிறதுடைய தமிழ், பகவான்களாக இருக்கக்கூடியவர்கள், பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்புறமித பகவத்ஞான விசிஷ்டராய் அதே பகவத்கீதரித்த விஷயங்களில் நிரபேட்சராய் இருப்பாரை தானில் அப்படின்னு விரும்பி பகவர்ங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம் சொல்ற. ஒன்னு பகவத்ஞான விசிஷ்டராய், ஏன்னா பகவான் பகவான் தானே இருக்கு, பகம்னா பெருமை, ஞான பெருமை, இந்த ஞான பெருமையோடு இருக்கக்கூடியவர் தான் பகவான், அதனால அவர்களை பகவான் சொல்றது. அது மாத்திரம் இல்ல, எந்த ஞானம்னா பகவானை பத்தின ஞானம் இருக்கு, பகவானை பத்தின ஞானம் இருக்க அப்படினாலும் மற்றதெல்லாம் எதுவும் வேண்டாம் வேண்டாம்னு வைராக்கியத்தோட இருக்காங்க, அதனாலையும் பகவான் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டு அர்த்தத்தை சாதிச்சிருக்காரு பிள்ளாரே. இந்த வேடிக்கை என்னன்னா தமிழ்ல பகவர் அப்படின்னா சன்னியாசின்னு இருக்கும். அப்ப சன்னியாசி சாக்கர சுவாமி சாதிக்கிற பகவரை பகவான்களை சன்னியாசிகளை என்றபடி அப்படின்னா, அப்போ சன்னியாசியானா அப்ப கிரகஸ்தால பார்த்தா மோகிக்க மாட்டாளா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்ல. பகவத் சப்த பரியாயமான பகவர் சப்தம் திரமிடத்திலே சன்னியாசிடு யோகரூடமாகையாலே யோகத்தாலே ஞான விசிஷ்டத்துவத்தையும் பூதியாலே பகவத்விதரித்த விஷய விரக்தத்துவத்தையும் சொல்லும் என்று கருத்து. தமிழ்ல நிகழ்ந்துகள்ல பார்த்தோம்னா பகவானா சன்னியாசின்னு அர்த்தம் யோசிக்கா, எப்படி இந்த சன்னியாசிங்கிற அர்த்தம் வரும் பகவானா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இது யோகரூடம். யோகரூடம்னு அர்த்தத்தை பிரித்து பார்த்தாலும் தெரியும், மொத்தமா பார்த்தாலும் தெரியும். தாமரப்பூக்கு பங்கஜம் அப்படின்னு பெயர், பிரிச்சு பார்த்தா பங்கஜம், பங்கம்னா சேரு, சேற்றிலே ஜம்னா பிறக்கிறது, சேற்றிலே பிறக்கப்படா சேற்றில் மலர்ந்து செந்தாமரை அப்படின்னு அர்த்தம். சேற்றில மலர் அப்படின்னாலும் தாமரைக்கு பங்கஜம் இல்லை. இன்னொரு அர்த்தம் கேட்டா பொதுவா பார்த்தாலும் இந்த பங்கஜம்னா ஒருத்தருக்கு பொறுத்து பிரிச்சு பார்க்க தெரியாது, பொதுவாக பங்கஜம்னா தாமரைன்னு மட்டும்தான் தெரியும், இப்படி ரெண்டு விதமாயும் தெரியும். இதுதான் யோகரோடு. அது மாதிரி பகவான் அப்படின்னா சன்னியாசிகளை சொல்லும், எப்படி அப்படின்னு கேட்டா பிரிச்சு பார்த்தானா பகம் உள்ளவர், பகம்னா பாக்யம், பாக்யம்னா ஞானம், நல்ல ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம், நல்ல ஞானம் உள்ள சன்னியாசிகள் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா சன்னியாசிகள் சொன்ன அப்படினால வைராக்கியம் உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும், ஞானம் மாத்திரம் இல்லை வைராக்கியம் உடையவர்கள். அதுதான் சொல்ற அபரிமித பகவத் ஞான விசிஷ்டராய் பகவத் வதிரிக்த விஷயங்களில் நிரபேட்சராய் அப்படின்னு. பெருமாள் காட்டு மற்ற விஷயத்துல வைராக்கியம், பெருமாள் கிட்ட ஞானம், பெருமாளை பத்தி ஞானம், இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் தான் பகவர்கள் அப்படின்னா.
அப்படிப்பட்ட பகவர்களை காணில். அவன் இல்ல சன்னியாசின்னு அர்த்தம் இருந்தாலும் அந்த அர்த்தத்தை வந்து புள்ளான் சொல்லல. சன்னியாசினாலே கிடைக்கக்கூடிய ரத்தனும் அதை சொல்றேன். உண்மையில பார்த்தானா பகவான் அப்படின்னு சொல்றது சன்னியாசிகள் தான் சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. கிரகஸ்தானியும் சொல்லலாம், நல்ல ஞானத்தோடு கூடியும் வைராக்கியத்தோடையும் இருந்தா பகவான் சுவாமி பகவத் ராமானுஜர் அப்படின்னு சொல்றோம். அப்போ அவர் மட்டும்தான் சொல்லணும் இல்லை, இப்ப வால்மீகி பகவான் அப்படின்னு சொல்றது உண்டு. நாமளே வால்மீகி சன்னியாசி இல்லை, ஆனா வால்மீகி பகவான் நாரத பகவான் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா அந்த பெருமையை உடையவர் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அந்த பெருமையை உடையவர் அப்படின்னு இதெல்லாம் உபச்சார பிரயோகம். பகவான்னா எம்பெருமான் தான், மற்ற பேர்லாம் பகவான் சொல்றது உபச்சார வழக்கினாலே எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்திலே சொல்றார். அதனால இங்க பகவத் ஞானம் இருக்கு, மற்ற விஷயத்துல ஞானம் இல்ல, வைராக்கியம் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய பகவரை காணில் வேலிடம் உண்டானே என்னும் இந்த பூமியை உண்டே எப்பானே அப்படின்னு சொல்றாராம். விரும்பி பகவரை காணில் வியலிடம் உண்டானே என்றும். ஏன்னா ஏவம் வித நைரவேக்ஷம் எம்பெருமானுக்கள் அது கூடாமையால் வியலிடம் உண்டானே என்றும் விரும்பி, விரும்பினா ரொம்ப ஆதரவோடு கூட போய் ஆசையோடு போய் அவாகிட்ட போய் இப்போ இருக்காங்க எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லுவான். சாட்சாத் பாகவதர்களை பார்த்தா பகவான் தான் அப்படின்னு சொன்னா விசேஷம் தானே. அதனால இப்ப அப்படி சொல்றேன், பெருமாள்களை பார்த்தா கூட பகவான் அப்படின்னு சொல்றது உண்டு. ஏ பகவான் அப்படின்னு உபயோகத்தெல்லாம் அடிக்கடி வரும், பெருமாளை கூப்பிடும் போது பகவான் அப்படின்னு கூப்பிடுற வழக்கம். சுவாமி தேசிகன் வந்து தமிழ் வேதமறிந்த பகவர்களே அப்படிங்கிற நம் பண்ணமரும் தமிழ் வேதமறிந்த பகவர்களே. தமிழ் வேதம் ஆழ்வார் திவிசக்தியை யார் தெரிஞ்சு வச்சிருக்காலும் அவர்கள் எல்லாருமே பகவான்கள் அப்படின்னு சாதிக்கிறார். வேதம் அறிந்த பகவர் அப்படின்னு அடுத்தது ஆரம்பம். ஆக விரும்பின ஆசைப்பட்டு அப்படின்னா அது சுவாமி தேசியம் சீசுக்கிலே தெரியுது. விரும்பி பகவரை காணில் வியலிடம் உண்டானே என்றும் கரும் பெருமேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏற பறக்கும். அது மாத்திரமில்ல கருத்ததான பெரியதான மேகம் கண்ணன் மாதிரியே இருக்கணும். ஆய்மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஊழி முதல்வன் உருவம் போல் நெய் கருத்து அப்படிங்கிற கண்ணனை பார்த்து கத்துக்கணும், அதே போல நீ கருப்பா இருக்கணும்னா அப்பதான் மழை பெய்ய முடியும். அது மாதிரி கரும்பெரும் மேகங்களை பார்த்தால் கண்ணன் அப்படின்னு நினைப்பாளாம். நினைச்சது மாத்திரம் அல்ல கண்ணன் என்று ஏற பறக்கும் அப்படின்னு மேலே பறப்பாள் பறக்குமா போலே சம்பிரமியான் இருக்கும். ஆக சில பறந்து அப்படியே ஏறப்பற மாதிரி போயிடுவான் அர்த்தம் இல்லை, பறக்கிற மாதிரி ஒரு துள்ளி 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 நிற்பாளாம். அடியன் கண்ணன் என்று தன்னுடைய பிரீத்தி அதிசயமே சிறகாக கொண்டு ஏற பறக்கும். பிள்ளை அழகா சாய்க்கலாம் பறக்கும்னா சிறகு வேணுமில்லையோ, தன்னுடைய பிரீத்தியே சிறகாக வச்சுட்டு அடியன் கண்ணன் அடியன் கண்ணன் சொல்லிட்டு அப்படியே பறக்கிறாளாம். தனக்கு எட்டாவது ஒழிந்தவாறு தளரும் மேல பறக்கிறாள் இல்லையா, மேகத்தை பிடிக்கணும்னு மேகத்தை பார்க்கிறாள். கண்ணன் நினைக்கிறான் அடியன் கண்ணன் பிடிக்கிறதுக்காக அப்படியே ஆகாசத்துல பறக்கிறான். ஆனா இவ்வளவு தூரம் பறக்க முடியும், அப்படி மேல போயிட்டு பற்றின கீழ் வந்துடும். பெரும்புல ஆனிரை காணில் பிரானுலன் என்று பின் செல்லும் நல்ல பெரிய புல அப்படின்னா காணக்கூடியதான அழகான அர்த்தம். ஆனிரை பசுமாடு பசுமாட்டு கூட்டம் அதை பார்த்தால் பிரானுலன் எம்பெருமான் இருக்கான், உபகாரகனான எம்பெருமான் இருக்கான், பசுமாட்டுக்கு உபகாரகனான எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்லி பின் செல்லும். அந்த பசுமாட்டு பின்னாடியே போயிட்டு இருப்பாள். உள்ள கண்ணன் இருக்கான் அப்படின்னு தெரியுது. பெரும்புல ஆனிரை காணில் பிரானுலன் என்று பின் செல்லும் அரும்பெறல் பெண்ணினை. இப்படிப்பட்ட அருமையான பெண் மகா தபசுகளை பற்றி மகா தபசுகளை பண்ணி என்னாலே பெற்றவளான பெண் அப்படிங்கிற ரொம்ப தபஸ் பண்ணாலும் இப்படிப்பட்ட பெண் கிடைப்பாள். யாருக்கு கிடைச்சிருக்கான் இந்த மாதிரி பெண் அரும்பெறல் பெண் அப்படின்னு ஆச்சரியமான பெண். இவளை மாயோன் எம்பெருமான் ஆச்சரியமானவன் அலற்ற வைக்கிறான், அயற்க வைக்கிறான், வாய் ஓராம் பேச வச்சுட்டான்,
மயக்கம் போட்டு கீழே விழ வைக்கிறான். குரவக்கும் கரிஷந்தி என்று கோபிமார் படியே பெற்றவர்களை கைவிட பண்ணவல்ல ஆச்சரிய பூதன். என் மாயோன் அருகம்பரல் பெண்ணினை மாயோன் அலற்ற அயற்பிக்கின்றானே. ஆச்சரியமா இருக்கான் கண்ணன். ஆச்சரியம்னா என்ன கேட்டா, பெற்றவர்களை கைவிட பண்ணவல்ல ஆச்சரிய பூதன். ஆமா, இவர்கள்லாம் என்ன பண்ண போற அப்படின்னு பெற்றோர்களையும் விட வல்லவர். அரும்பெறல் பெண்ணினை மாயோன் அலற்றி அயற்பிக்கின்றானே. ஓயாம சொல்லு முடி பண்ணிட்டான், மோகித்து விழுமுடி பண்ணிட்டான். அயர்க்கும் சுற்றும் பற்றி நோக்கி அகலவே வியர்க்கும் மழை கண் தொழும்ப வெவ்வியர் கொள்ளும் மெய் சோறும் பெயர்த்தும் கண்ணா என்று பேசும் பெருமானேவா வென்று கூவும் மயற்பெரும் காதலன் பேதைக்கு என் செய்கேன் வல்வினையேனே. கரும்பெரும் மேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏறக்குறக்குன்னு போன பாட்டிலே பார்த்தோம் இல்லையா, அங்கேயும் நாதமுனிகள் சரித்திரம் சொல்றதும் காட்டிலே போன நாதமுனிகள் அங்கே காட்டிலே மேகங்களை எல்லாம் பார்த்து கண்ணனாகவே பார்த்தார். கண்ணன் இருக்கானே கண்ணன் இருக்கானே, கண்ணனை பிடிக்க ஆகாசத்திலே மேலே மேலே போனார். ஆனா போய் தளர்ந்து விழுந்து 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 அப்படியேதான் அவர் வந்து பிராணத்தியாகம் பண்ணார். காட்டுக்குள்ள மேலே குதிச்சு 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 அப்படியே அவருடைய சரீரத்திலிருந்து பிராணம் தளர்ந்து போச்சு என்பதாக சொல்லுவார். இந்த பாசுரம் மொத்தமே நாதமுனிகளுடைய ஒரு நினைவை கொடுக்கக்கூடிய பாசுரம். அது மட்டுமல்ல, ஒன்னு ஒன்னையும் பார்த்து மோதிக்கும் போது பரதாழ்வானுடைய நினைவு வரும். ஸ்ரீமத் ராமாயணத்துல பரதாழ்வானவர் பெருமானை தேடி புறப்பட்டார். பெருமானை திருப்பி அழைத்து கொண்டு வரணும் என்பதற்காக சித்திரகூடத்துக்கு போனார். போற வழியில சிங்கிவேரபுரம் குகன் இருக்கிற இடம், குகன் முதல்ல பரதன் மேல சந்தேகப்பட்டார். அதுக்கப்புறம் பரதனுடைய சுத்தமான பாவத்தை புரிஞ்சுட்டு ரொம்ப கொண்டாடினார். உமக்கு சமம் பெருமாள் கூட கிடையாது சொல்லிட்டார். தன்யஸ்தம் நத்வயாதுல்யம் பசியாமி தரணீதலே பிரயத்னாத் ஆகதம் ராஜ்யம் எஸ்தம் திருத்து விஹெச்சதி. முன்னாடி ஒருத்தர் காட்டுக்கு போனார்ப்பா, பார்த்தேன். ஏன் காட்டுக்கு போனார் கேட்டேன். எனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு சொல்லிட்டா, காட்டுக்கு போய் சொல்லிட்டா காட்டுக்கு போனார். ஆனா நீ காட்டுக்கு போறிய, உமக்கு ராஜ்யம் உண்டுன்னு தானே சொன்னான். நீ ராஜாவா இருக்கணும்னா மாட்டேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போறீரு. அவரை காட்டிலும் நீர் பல மடங்கு ஒசந்தவன் பரதனை கொண்டாடுற. அப்புறம் அந்த பரதன் அங்கேயே தங்க பண்றவர் இன்னைக்கு இங்கே இருக்கலாம் சொல்லி. அப்போ பெருமாள் படுத்துருந்த இடம் சயனிச்ச இடம் எல்லாம் காமிக்கிற இன்னைக்கு அந்த கங்கை கரையில பெருமாள் வந்து தங்கியிருக்கார் முகனுடைய அந்த ஊர்ல. அப்போ லக்ஷ்மண பெருமாள் தான் பெருமாளுக்கு வந்து படுக்கையை தயார் பண்ணியிருக்க. புல்லெல்லாம் எடுத்து அந்த புள்ளையே நல்லா கோத்து பெருமாளுக்கு சயனமாக தயார் பண்ணி கொடுத்துருக்க. அந்த இடத்த நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரதன் ஐசின்னு போய் குகன் வந்து அந்த இடத்த காமிக்கிறேன். பெருமாள் படுத்துன்ற இடம், சீதா பிராட்டி படுத்துன்ற இடம் எல்லாமே தெரியுது. அதை பார்த்த பரதன் மோகிச்சு விழற. அதுல வேடிக்கை என்னன்னு கேட்டா, அந்த சீதா பிராட்டி படுத்த இடத்துல சில முத்துக்கள் எல்லாம் சிந்தி கிடக்குது. அதை பார்த்த ஆஹா, நம்மளுடைய மன்னியனுடைய முத்தாச்சே இதெல்லாம் பிரயாணாம் பரதாதீனாம் பிராதரினாம் தேவதா செய்யான். பரதனுக்கு தேவதையாவார், தெய்வமா வச்சிருக்கார் சீதா பிராட்டிய. அதனால அவருடைய முத்தாட்சி அப்படின்னு பாக்குற. இதம் பரிவர்த்திதம், அந்த இடத்துல பெருமாள் எங்க புரண்டு படுத்தாரோ அந்த இடத்துல புல்லெல்லாம் அமைஞ்சி இருக்கு, மற்ற இடத்துல புல்லெல்லாம் பச்சையா இருக்கு. அதெல்லாம் பார்த்த ராமன் இங்க படுத்துண்ட அப்படிங்கிறார். அப்புறம் அது நுனியில ஒரு பட்டு நூல் ஒண்ணு இருக்கு, அது சீதா பிராட்டியினுடைய வஸ்திரத்திலிருந்து வந்த நூல். நூல் அதுல சிக்கின்னு இருக்கு படுத்த புல்லுல. இதோ அந்த நூலை கையில எடுத்துக்கிறார் பரதன். இதோ பிராட்டி பிராட்டியினுடைய நூலாச்சே இது அப்படின்னு அதை கையில எடுத்து மோகிக்கிற. இப்படி எல்லாம் ராமாயணத்துல வரும், வால்மீகி ராமாயணத்திலேயே வரும். பரதன் எப்படி ஒன்னு ஒன்னாக அந்த சயனம் அந்த பரிவர்த்தனம் அந்த முத்து அந்த நூல் இதெல்லாம் பார்த்து பார்த்து மோகிச்சாரோ அந்த மாதிரி ஆழ்வார் இங்க இருக்கார் என்பதாக தெரியும். பரதனுடைய நிலையில ஆழ்வார் இருக்கார் அப்படின்னு தானே தேசிங்கன் சொல்ற. அது இங்க சரியாக பொருத்தமாக இருக்கு. ஆக பரதனுடைய இதுவும் ஞாபகம் வரும், நாதமுனியுடைய இதுவும் ஞாபகம் வரும்.
இப்ப இந்த பாசுரத்தை பார்ப்போம். 10வது பாசுரம், அயர்க்கும் சுற்றும் பற்றி நோக்கி அகனவே நீள் நோக்கு கொள்ளும் வியர்க்கும் மழைக்கண் துளும்பா வெவ்வுயிர் கொள்ளும் மெய் சோறும் பெயர்த்தும் கண்ணா என்று பேசும் பெருமானே வாவென்று கூவும் மயர் பெரும் காதலின் பேதைக்கு என் செய்கேன் வல்வினையேனே. என்னுடைய பெண் இருக்காளே மோகித்து நிற்பாள், அப்படி மோகம் தெளிந்த பின்னே சுற்றிலும் இப்படி பார்த்து இந்த பக்கம் அந்த பக்கம் நாலா பக்கமாக பார்த்து நன்கு விஸ்தாரமாக நீண்டதான ஒரு பார்வை, அந்த பார்வையை கொள்வாள். அப்படி சுற்றி பார்ப்பாள், மறுபடியும் பார்த்து எங்குமே எம்பெருமான் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச அப்புறம் தூரத்திலே அவன் வருகிறானா அப்படின்னு பார்த்து தூரத்திலே பார்ப்பாள், நீள் நோக்கு என்பதாக தூரத்திலே பார்ப்பாள். அப்போதும் எம்பெருமான் வராத எம்பெருமான் கண்ணுக்கு தென்படவில்லை என்றால் அப்பொழுது துக்கத்தினாலே உடம்பு முழுக்க வியர்த்து நிற்பார். பிறகு மழை போலே கண்ணிலிருந்து கண்ணீர் பெழுகும், அந்த கண்ணீர் துளும்ப ஒவ்வொரு சொட்டு சொட்டாக பூமியிலே விழ பெருமூச்சு விடுவாள். மெய் சோறும், அதாவது உடம்பெல்லாம் தளர்ந்து போய் தரிக்க மாட்டாதவளாக இருப்பாள். பின்னையும் கண்ணா 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 என்று கண்ணனுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிருப்பாள். பெருமானே வா வா என்று சொல்லுவாள். இப்படி என் பெண் இருக்கிறாளே, மகா பாபத்தை பண்ண என்னுடைய பெண், அதனால் தானே உள்ளே துக்கத்தை நான் காக்கிறேன். இந்த பெண்ணினுடைய ஒரு காதல் இருக்கேன், இந்த காதலுடைய என்னுடைய பெண்ணுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என்னத்தை செய்வேன் என்பதாக தாயார் சொல்லுகிற பாசுரம். அயர்க்கும் சுற்றும் பற்றி நோக்கி இவருடைய பாவங்களை எல்லாம் இந்த கடைசி பாட்டு இது, அதுக்கு அடுத்தது பல சொல்லி பிள்ளை அழகா சொல்ற பாருங்க. வியசனாதிசயத்தாலே அறிவழிந்து கிடக்கும் பின்னையும் நெடும்போதே கோடே பிரபுத்தையாய் தன்னருகே வந்தானாக கருதி சுற்றும் பற்றி நோக்கி கொண்டு அருகு காணாது ஒழிந்தவாறே அகவே நீள் நோக்கி கொள்ளும் தூரத்தில் காணாது ஒழிந்தவாறே நீராயுருகும் மழைக்கண் துளும்ப வெகுயிர் கொள்ளும் மெய் சோறும் பின்னையும் கண்ணா என்று பேசும் பெருமானே வாராய் என்று கூப்பிட்டு அழைக்கும் இப்படி காதல் மையலேறின என் பேத பெண் பேதைக்கு என் செய்கேன் பாவியேன் என்று அலற்றுகிறாள். உள்ளாண்டை சிந்தித்து அழகர் உடைய பாவம்லாம் அப்படி இருக்கு. அயர்க்கும் அப்படின்னா அறிவழிந்து மோகித்து கிழக்கிறான். கண்ணனை பிரிஞ்ச விதத்தினால் சுற்றும் பற்றி நோக்கி அப்படின்னா அப்படி மோகம் தெளிந்தவாறே எழுப்பி சுத்தி ஊத்தி பார்க்கறான். கண்ணன் எங்கே, கண்ணன் எங்க பக்கத்தில் பார்க்கறான், கண்ணன் எங்கே, கண்ணன் எங்கே, கண்ணன் எங்கே, கிடைக்கல அப்படின்னு உடனே அப்ப தூரத்துல பாக்குறான். நீள் நோக்கு கொள்ளும், பக்கத்துல கண்ணன் இல்ல, அருகு காணாதுரிந்தவாறு அகலவே நீள் நோக்கு அப்படின்னு தூரத்தை பாக்குறான். அதுவும் அங்க எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு தூரத்துலயும் இல்லை. அப்போ வியர்க்கும், உடம்புல வியர்க்கும், கண்ணுல இருந்து தினம் தினமா கொட்டும், அப்படி மழை கண் தழும்ப கண்ணுக்குள்ள மழை இருக்கான், மழை போலே குளிர்தான் கண். அப்படி இருக்க வெவ்வுயிர் கொள்ளும் அப்படின்னா வெவ்வுயிர் கொள்ளும்னா உஷ்ணமான உஸ்வாசத்தை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்ற, சரீரம் எல்லாம் சோர்ந்து போகும், இப்படி பல பாவத்திலே வருக்கா. கண்ணா கண்ணான்னு சொல்லிட்டு இருக்கா, பெருமானே வா வான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி என் பெண் இருக்காளே, நான் என்ன செய்வேன், என் செய்கேன் வல்வினை ஏனே, காதல் மையிலேற என் பெண் பேதைக்கு நான் என்ன செய்வேன், மோகியாதபடி பண்ணவோ அவனை வரப்பண்ணவோ நான் இவற்றை சகிக்கவோ நான் என்ன செய்வேன், இவருக்கு மோகம் வராதபடி நான் எப்படியாவது காப்பாற்றுவேனா, இல்ல கண்ணனை பக்கத்துல வர வச்சு இவன் மோகத்தை எல்லாம் தவிர்க்க செய்வேனா, இல்ல இவன் மோகிச்சு இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கா அதை பார்த்து நான் எப்படியாவது நான் என்ன சேர்த்தின்னு இவன் கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு நான் சகிச்சுட்டு இருக்கணுமா, என்ன பண்ண போறேனோ தெரியலையே என்பதாக தாயார் வந்து அலற்றுகிறார். இங்கே அழகாக இந்த நாயிகானுடைய பாவங்கள் எப்படி எப்படிலாம் இருக்கா, அயர்க்கும் வியர்க்கும் இதெல்லாம் சொல்றாள். இதெல்லாம் சுவாமி தேசிகன் வந்து உம்மணி கோவில நாயிகா பாவத்துல அப்படியே சாதிக்கிறார். உம்மணி கோவில சுவாமி தேசிகன் நாயிகா பாவத்திலே 10 பாசுரங்கள் அருளி செய்கிறார். சரி,
வேர்க்கும் முகழ்க்கும் விதிர்விகிற்கும் வெள்கி வெவ்வுயிர்க்கும் பார்க்கின்றவர்க்கு இவள் நாம் என் கொளொன்று பயிலுவமே அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னா, திருவேந்திபுரத்துல போய் தேவநாத பெருமானை பார்க்கிறாளாம் இந்த நாயகி. ஆர்க்கும் கருணை பொழிவான் ஐந்தையில் வந்த மருந்த கார்கொண்டலை கண்ட காதல் புனமையில் கண்பணியா. அந்த கார்கொண்டல் மேகவண்ணனான எம்பெருமானை பார்த்த உடனேயே இந்த காதல் புன மயில் மயிலாக இருக்கக்கூடிய வழிக்காலே கண்பணியா கண்டிருந்து ஜலம் கொடுப்பது. வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் வெளுகி வெவ்வுயிர்க்கும்னா, வேர்க்கும்னு ஆரம்பிச்சு வெள்வுயிர்க்கும் சொல்றாரு இல்லையா ராகவர் பாட்டுல வரும்போது. வியர்க்கும் மழை கண் துளும்ப வெவ்வுயிர் கொள்ளும் நெய் சோறும் அதேதான் சொல்ற. வெள்கி வெவ்வுயிர்க்கும் பார்க்கின்றவர்க்கு இது நாம் என் கொள்ளன்று பயிலுவோமே. பார்க்கின்றவர்க்கு இது என்னது அப்படிங்கிறாளாம். நீ தாயார் சொல்ற நான் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி, இது என்ன பாவம், இது என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கின்றவர்கள்லாம் நினைப்பாள் அப்படின்னு தம்முடைய பாவத்தையே சுவாமி வேதாந்திரியன் அருள் செய்தார் இல்லையா. அதனால் நாயிகா பாவம் நம்மாழ்வார் மாதிரி சுவாமி தேசியனுக்கு ஆச்சரியமா அமைஞ்சிருக்குங்கிறத இந்த பாட்டுல பார்க்கிறோம். நம்ம நான் என் பேதைக்கு என்ன செய்வேன் என்பதாக சரமத்துல ஏதாவது முடிக்கும் போது அழகா முடிக்கிற. வல்வினை தீர்க்கும் கண்ணனை வன் குருவோர் சடகோபன் சொல்வினையால் சொன்ன பாடல் ஆயிரத்துளிவை பத்தும் நல்வினை என்று கற்பார்கள் நல்லனுடைய வைகுந்தம் நன்னே. தொல்வினை தீர எல்லாரும் தொழுதல வீற்றிருப்பாரே. எம்பெருமான் வல்வினை தீர்க்கக்கூடியவன், ரொம்ப அதிகமான வினையெல்லாம் திருடமான வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி வன்குருகூர் சடகோபன் திருக்குருகூர் நகரத்தைச் சேர்ந்த பரம உதாரரான சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய சொல்வினையாலே, சொல்லுவதே வினை சொல்லுவதே செயல் என்பதாக திருவாமை பாடல் தவிர வேறு தெரியாது. இதுதான் அனுஷ்டானம். அப்படி சொன்ன பாடல் ஆயிரம் இருக்கு. அந்த ஆயிரத்துல இவை பத்தும் நல்வினை என்று கற்பார்கள். இந்த தற்போதற்க நமக்கு பாக்கியம் இருக்கு. நமக்கு நல்ல வினையாச்சே, இது நல்ல பாக்கியமாச்சே அப்படின்னு நினைச்சு யார் படிக்கிறாளோ அவர்கள் நலனுடைய வைகுந்தம் நன்னி சீவியன் உலகத்துக்கு போவார்கள். அது மாத்திரம் இல்ல, தொல்வினை தேர தீர சீவிகுண்டத்துக்கு அப்புறம் போகட்டு இருக்கட்டும். இப்ப பாபங்கள் எல்லாம் அனாதியான பாபங்கள் எல்லாமே போய் தீர்ந்தோம். எங்கும் தொழுதல வீற்றிருப்பாரே, எல்லாரும் தொழும்படியாக இவர் வீறு பெற்று உயர்ந்த நிலையை பெற்று இருப்பார் அப்படின்னா. யார் அப்படின்னா இந்த பத்து பாட்டை யார் பாடுகிறார்கள்? நல்வினை என்று கற்பார்கள். நல்வினை நமக்கு நல்ல காரியம் வந்துருத்தே, நமக்கு சுரூபானுகுண விருத்தி என்று அனன்ய பிரயோஜனராய் நம்ம சுரூபத்துக்கு ஏற்றதாக இப்படி ஒரு திருவாய் மொழி நமக்கு கிடைச்சிருக்கேன், இதுதானே நாம சொல்லணும் அப்படின்னு சந்தோஷத்தோடு கூட சுரூபத்துக்கு ஏற்றதாக நினைச்சு அதிலேயே ஊறி அழகாக சொல்லக்கூடியவர்கள் சீவை குண்டம் செல்வார்கள். அங்கேயும் தொல்வினை செய்கிற எல்லாரும் தொழுதட, அங்க நித்திய சூரிகள் எல்லாரும் தொழுதட, பாபங்கள்லாம் போயிடும், சீதிகுண்டம் போயிடுவா, நித்திய சூரிகள் எல்லாரும் இவரை தொழுதழ அந்த சந்தோஷத்தாலே எழும்படி எல்லாரும் தொழுது எழ. நித்திய சூரியெல்லாம் தொழுகிறார்களா, இவர் அந்த சந்தோஷத்தினாலே எழும்பி நிற்கிறார். இப்படியாக வீற்றிருப்பார் உட்கர்ஷம் பெற்று இருப்பார் இந்த பாசுரத்தை தெரிந்து கொண்டவர்கள் என்பதாக அர்த்தம். இந்த சொல்வினையால் சொன்ன பாடல் அப்படிங்கிறார் ஆழ்வார். சொல்வினையால் சொன்ன பாடல், அது என்ன சொல்வினையால் சொன்ன பாடல் அப்படின்னா, சொல்வது என்கிற ஒரு செயலாலே சொன்ன பாடல் அப்படின்னு அர்த்தம். சொல்லியல்ல சொல்லியல்ல தரிக்க ஒட்டாத பக்தி வேகத்தாலே சொன்ன பாடல் அப்படின்னு. ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொன்னதில்லை, சொல்வதே காரியம் நமக்கு, அதனால சொன்னது. அப்படிப்பட்ட பாடம் சொல்வினை அப்படின்னு பக்தியை சொல்றாரா, இங்கே மானச கர்ம ரூபமான பக்தியை சொல்லுகிறது அப்படின்னு. சொல்வினை அப்படின்னு மனசு வினையை சொல்றாரு. ஏன்னா சொல்வினை வேற மனசு வினை வேற ஏன் சொல்றாருன்னா ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு அவ்வளவு ரொம்ப
மனசால் நினைக்கிறதானே வாக்கால சொல்ல போறோம். அதனால சொல்வில்லையால் சொன்ன பாடல் ஆயிரத்திலே வத்தும் வல்ல இவத்தும் நல்வினை என்று கற்பார்கள். நமக்கு நல்ல பாக்கியம் என்பதாக கற்பவர்கள் இந்த மாதிரி வைகுந்தத்துக்கு வருவார்கள். மாத்திரமில்லை தொல்வினை தீர எல்லாரும் தொழுதர வீற்றிருப்பார். இன்றும் பல விதேசங்களிலே அவர்கள் விமானை சேமித்துக் கொண்டு அங்கேயே இருப்பார்கள். பாபங்கள் எல்லாம் கழிக்கும் முடியாக என்பதாக அர்த்தம். இது பலஸ்ருதி. வீறு உத்கர்ஷம் வீற்று இருப்பார், வீறு பெற்று இருப்பார், சேஷத்துவ காஷ்டையை பெற்று இருப்பார், புனராவிருத்தி இன்றைக்கே இருப்பார்கள். அழகா சொல்ற ஸ்ரீகுண்டத்துக்குள்ள எப்படி இருப்பார்னா வீறு பெற்று இருப்பார். வீறுனா என்னன்னா பெருமை. என்ன பெருமைன்னா பகவத் தாசத்வங்கிற பெருமை தான். அங்க இருக்க எல்லாருக்கும் அதே பெருமை தான். இவரு அதே பெருமையை பெற்று இருப்பார். இருப்பார்னா திரும்பி வரமாட்டான்னு அர்த்தம். ஸ்ரீகுண்டத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லல. ஸ்ரீகுண்டத்துக்கு போய் இருப்பார், போவார்னா போய் திரும்பி வந்துருவாரன்னு சந்தேகம். ஸ்ரீகுண்டத்துக்கு போய் வீற்று இருப்பார், நல்ல வீறு பெற்று இருப்பார், புனராவர்த்தி அன்றைக்கே வசிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். மோட்சம் கிடைக்கும், இங்கேயும் பகவத் அனுபவம் கிடைக்கும் என்பதாக சாரம். பூமியாத்யை சாகராத்யை ஜலன சசி முகேர் வத்ஸ்துபிர் வத்ஸ பூர்வைஹி நிருத்யத்விஸ்வைஸ்ச லோகாதிபிரக பிருத்திவீக்ஷிபிர் ஆத்மீயதாசைஹி சௌலப்யைச்சர்யவர்க்கைரபிஜகுணகணைர் வாசுதேவோ வியோகே ஸ்ரீயைஸ்துல்யைஸ்த பக்தான் யதயதி மதுகே ஸ்தப்ரவீத்காரி ஹூனுஹு. தன்னுடைய பக்தர்களை எல்லாம் விரகத்திலே படாபாடு வருத்துவோம். பல விதங்களாலே தன்னுடைய சம்பந்தத்தை காட்டி அவர்களை எல்லாம் மோகிக்க செய்கிறவன். ராஜாக்கள் ராஜாக்கள் முகத்தினாலே தன்னை காண்பிப்பார். அதான் திருவுடை மன்னரை காணல் திருமாலை கண்டேனே இன்னும் அப்படின்னு பார்த்தோம். அதனால ராஜாக்களை எல்லாம் பார்த்தா எம்பெருமான் தானே ராஜா, அதனால இவர் எம்பெருமான் அப்படின்னு சொல்லுவார். ஆத்மீய தாசை தன்னுடைய தாசர்கள், அதாவது விரும்பி பகவர்கிற பாசுரத்தில் இருக்கு. பகவர்னா எம்பெருமானை ஆசிரியக்கிற கூடிய தாசர் பகவர்கள். அந்த பகவர்களை காண்பித்து எம்பெருமான் மோகித்து வைப்பான். சௌலப்யைஸ்வர்யவர்கைஹி அபிசகுணகணைஹி நல்ல குணங்கள், சௌலபியம் ஐஸ்வர்யம் முதலிய குணங்கள் அப்படின்னா என்ன கேட்டா பெயர்த்தும் கண்ணா என்று பேசும் சுவாமித்த சௌசீல்ய சௌலபிய வாத்சல்ய காருண்யாதிகளாலும் இப்படி சொகியங்களாலும் சதுசங்களாலும் இருக்கிற வஸ்துக்களாலே. அப்போ வந்து இந்த குணங்களை சொல்ற இப்போ பெயர்த்தும் கண்ணா என்று பேசும் பெருமானே வா என்று கூ அப்படின்னு இருக்கு அப்படின்னால கண்ணனுக்கு இருக்கக்கூடிய பெருமை சௌலபியம் சௌசீல்யங்கள்லாம் எல்லாருடைய கலந்து பழகக்கூடிய தன்மை அதை சொல்றாலும் பெயர்த்தும் கண்ணா என்று பேசும் அப்படின்னு கொள்ளும் அதை வச்சுட்டு சொல்றாரு. இப்படி எல்லாம் நல்ல குணங்களை எல்லாம் காமித்து வாசுதேவனானவன் தன்னுடைய வியோகத்திலே பக்தர்களை வெதையதி கஷ்டப்பட்டு ஊனாக இருக்கான் அப்படின்னு இந்த மண்ணை இருந்து துழாவி என்கிற தசகத்திலே நம்மாழ்வார் அருளி செய்தார் என்பதாக சீயை துல்லியைச்ச பக்தான் வெதையதி மதுகே தெப்ரவீத் காரி ஹூனு. இப்படி மோகித்து நின்றவர்கள் மோகிக்க பண்ணவன் எம்பெருமான் என்கிற விடயத்தை சொன்னார். அடுத்த திருவாய் மொழி வீட்டிருந்து ஏழுலகும் கணிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்காலுமும் மானை பெம்மா பிளந்தான் தன்னை ஒற்றி என்றே கைகளார் அத்தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றேற்கு இனி என்ன குறை எழுமையுமே என்றதாக பார்க்கலாம். ஆழ்வார் என்பவான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.